அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவா தனுசு ராசி அன்பர்களே, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நிறையவே முயற்சி பண்றீங்க, நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அதிகமான கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக விளங்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள், நீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கான ரெகனைஸ் அல்லது உங்களுக்கான ஆத்தரைசேஷன் கிடைக்கதா? இல்ல பாராட்ட வேணாம் சாமி, ஆனா என்னை ஏமாற்றாமல் இருந்தாலே போதுமானது. இதுதான் தனுசு ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக உள்ளது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, தனுசு ராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருந்த உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் வீட்டிற்கு அதிசாரமாக சென்றிருக்கிறார். மூன்று என்பது முயற்சி, ஆற்றல், வீரியம், உங்களுடைய தைரியம், இதையெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கும். தன்னம்பிக்கை, இதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்துல இரண்டு கூடியவன் சனி பகவான் உங்க ராசியை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த ஜென்ம சனி முடிஞ்சு கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தோம். ஆனாலுமே கூட சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கிற காரணத்தினாலே தனுசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது இதுவாகத்தான் இருக்கும். நிறையவே கஷ்டப்படுறேன், நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது, வருமானம் ஏதோ தடைப்பட்ட மாதிரி இருக்குது. இதுதான் தனுசு ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த மே மாசத்தை பொறுத்தவரையில பிசினஸ் எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிசினஸ் பொறுத்தவரையில உங்க ராசிக்கு பத்துக்கு உடையவன் புதன் பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த மே மாசத்தை பொறுத்தவரையிலே தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும், ஹேண்டில் பண்ணணும் தனுசு ராசி அன்பர்களே. பொதுவா உங்களுக்கான ரொட்டேஷன் இல்லை என்பதுதான் உண்மை தனுசு ராசி நேர்கள். அதே போல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், தனுசு ராசிக்கு எதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு? மெயினா வந்து கடன் சுமைகள். இந்த கடன் பிரச்சனை எப்ப சாமி குறையும்? கடன் சுமைகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே குறைவதற்கு நிச்சயமா இந்த 2022 மார்ச் ஆகும். ஆனாலுமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். உங்களுடைய அந்த செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்றிருக்கிற காரணத்தினாலே இந்த ஃபண்டு சம்பந்தப்பட்டது, டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்டதெல்லாம் சிறப்பானதாகவே அமையும் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? நீண்ட நாட்கள் பொதுவா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிசினஸ், ஏதாவது ஒரு தொழில, ஏதாவது ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், ஆனாலும் காலத்தின் கோலம் அல்லது காலத்தின் கட்டாயம் கொஞ்சம் அடக்கி அவங்கள உட்கார வச்சிருக்கும். அது ஆரோக்கியம் சம்பந்தமா உட்கார வச்சிருக்கலாம், ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா பணி வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அது பிரைவேட் ஜாபோ இல்ல கவர்மெண்ட் ஜாபோ இல்ல வெளிநாட்டு வேலையோ, சோ எந்த வேலையாக இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க உங்க வேலையை நிம்மதியா செய்யறதுக்கான வாய்ப்புகளை இந்த மே மாசம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் நடைபெறவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சோ இடமாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யுமா என்று கேட்டால் நிச்சயமாக நன்மையை செய்யும் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கல்வி, வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமையும். சோ வெளிநாட்டு கல்விக்கு விசாக்காக ரொம்ப நாள் காத்திருக்கீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போலதாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம், மறுமணம், காதல் திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் மே மாதம் சிறப்பை தரக்கூடியதாகவும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஃபேமிலி, கணவன் மனைவி, குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும்? குடும்பம் சிறப்பானதாகவே இருக்கும். உங்க நாலாம் அதிபதியும் உங்க ராசிநாதன் ஒன்றாகவே அமைந்து விடுகிறார்கள். அவை இயற்கையாகவே அதிசாரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு குடும்பம் ஒற்றுமை மேம்படும். இதே போலதாங்க கணவன் மனைவி, கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே ஏழில் இருந்து வந்த ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய், அப்ப கணவன் சகோதரன் அல்லது அந்த கணவனோட பிறந்தவர்கள் இவர்களால் பிரச்சனைகள் வறுமை ஆனால் கொஞ்சம் முன்கோபம் இல்லாமல் நிதானமாக கையாள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கடந்து இது நமக்கு நேரம் சரியில்லை, நாம கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. நன்றி, நமச்சிவாய.